ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாகற்காய் பொரியல் பார்க்க போகிறோம். ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன், நீங்களும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்ல எண்ணெய் காயட்டும், கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு பொருந்து உடனே கருவேப்பிலை போட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தில் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ அடுப்பை குறைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாகற்காயை போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே இன்னும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டாச்சு, அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு அடி சிம்மிலே இருந்து வேகட்டும். காய் வந்துருச்சு, மூடி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்காங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்காங்க. எந்த ஒரு பொரியல் செய்யும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்காங்க. அந்த வத்தத்தூளை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு மிளகுத்தூள் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. நல்லா கிண்டிக்கலாம், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாகற்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். எப்போவுமே தேங்காய் துருவல் போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சுவையான பாகற்காய் பொரியல் ரெடி. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கசப்புலாம் இருக்காது அவ்வளோவா. இங்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.